press the bell icon on the YouTube app and never miss another update. உன்னை தவிர வேற யாரையும் நான் கும்பிடுவதில்ல. ஏன்னா உன்னதான் நான் மலை மாதிரி நம்பியிருக்கல. ஏலே வில்ல வராயா, பச்சை போர்ல படுத்த நாய் மாதிரி ஆயிட்டியல. தொட்டு தாலி கட்டினதோட சரி, கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கழுத்தும் கணுக்காலம் தான். என்னல, 5 பவுன்ல தாலி கொடி, 1 பவுன்ல தாலி, கொஞ்சம் மறுவாதை கொடுல. எனக்கு இல்ல, தாலிக்கு தான். வில்லவராயா, கோச்சு கதரா? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க. பாவம் பொடிபட. இந்தாங்க நீராகாரம்.
நான் சொல்ல மாட்டேன், சொன்னா பஞ்சாயத்துல தான் நிக்கணும். 5 ரூபா வட்டிக்கு வாங்கி 3 மாசம் ஆச்சு, கேட்டா பஞ்சாயத்து நிறுத்தன்னு சொல்ற, மிரட்டரியா சொன்னாப்பா? யோ, நான் வச்சுக்கிட்டாயா வஞ்சனை பண்றேன்? என் நிலைமைய பாரு, பழைய சோறு, பச்சை மிளகா, அழிஞ்ச கம்மாயில மீன் பிடிக்கிற மாதிரி சோத்து பொறுக்க கிடைக்குமான்னு துளாவிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலைமையில குடுத்த கடனை திருப்பி கொடுன்னு ஒத்த கால நிக்கிறிய, இது நியாயமா? நியாய நியாயத்தை பார்த்தா நான் பொறுப்பு நடத்த முடியாதியா? சரி சரி, அடுத்த வரவா. இப்படி வர்றப்பெல்லாம் தவறு சொன்னா என்னப்பா அர்த்தம்? குடுக்க வக்கில்லன்னு அர்த்தம். எப்பதான் கொடுப்பேன்னு முடிவா சொல்லியா? இத பாரு, நான் என்ன நம்பி கடன் வாங்கல, இந்த ஒரு வேட்டி சட்டையும் அரை டிக்கெட்டையும் நம்பித்தான் கடன் வாங்கினேன். அவன் தான் வந்து சவுடானா உட்கார்ந்து முடிய வெட்டிக்கிறான், முகத்தை வலிச்சுக்கிறான், காசுன்னு கேட்டா அரிசிங்கிறான், பருப்புங்கிறான், மிஞ்சி பேசினா தீபாவளிங்கிறான், பொங்கல்ங்கிறான். இந்த பையில கத்திரி, கத்தி, கிண்ணம் எல்லாம் செட்டப்பா இருக்கு. எவனையாவது உட்கார வச்சு நீயே முடிய வெட்டி விடு. அவன் காசு கொடுக்கறானா கடன் சொல்றானான்னு நீயே பாரு. நீ ஒண்ணு சரிப்பட மாட்ட, நான் அந்த பானை எடுத்துட்டு போறேன், பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்க. யோ கண்டவட்டி, நான் சொல்ல மாட்டேன், சொன்னா பஞ்சாயத்துல தான் நிக்கணும். நிறுத்த பாப்போம். ஏய்யா, 1000 தான் இருந்தாலும் திங்கிற சோத்துல மண்ணெள்ளி போடலாமா? ஐயா சாமி சத்தியமா, நான் மண்ணெள்ளி போடலீங்க, சூனா பாராதாக அவனே எள்ளி போட்டுக்கிட்டான். என்னையா புத்தி கெடுக்கணுமா சொல்ற? எவனாவது தான் திங்கிற சோத்துல தானே மண்ணெளி போட்டுக்கிடுவானா? பாட்டாம, இவன் தான் எல்லாரையும் பஞ்சாயத்து நிக்க வைக்கிறாச்சே, வட்டிக்காரன பஞ்சாயத்து நிக்க வைக்க இவனே என் சோத்துல மண்ணெளி போட்டுக்கூடாது? இது எங்களுக்கு தெரியாதாக்கு. அப்புறம் நீயும் நானும் பஞ்சாயத்துல நிக்கணும், எப்படி வசதி? கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசினா என்னங்க அர்த்தம்? ஒண்ணு இல்ல, யாரு மேல தப்பு இருக்குன்னு அலசிக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன பச்சை பிள்ளை பேசுனியா மாத்தி மாத்தி அலசறதுக்கு? எதுவா இருந்தாலும் படக்குன்னு முடியுங்க, வேலை வெட்டிக்கு போகணும். இல்ல பாருப்பா, பொண்ணை கொடுத்தியா பொருளை கொடுத்தியாம் பாங்க. பொருளை கொடுத்தவன் தான் ஆத்திரப்படுவான், அதனால நீதான் இவன் சோத்துல மண்ணளி போட்டிருப்ப. அதுக்கு அபராதமா 10 ரூபா, கோயில் காசு 10 ரூபா. அத்தோட நீ கொடுத்த கடனை திருப்பி கேட்க கூடாது, இது இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. இந்தாமா பூங்கோத, சேலை கிழிஞ்சிருக்கு பாத்துக்க. அப்புறம் இந்த பொட்டுதான் அடிச்சு கிழிச்சிட்டான்னு உங்க ஆத்தா குஞ்சம் பரப்பிடும். தீஞ்சது எங்க ஆத்தாவுக்கு தெரியும்க்கா. என்ன ஒரு துணி குறையுது, அத நான் சொல்லணும், நீ சொல்றியக்கா? இல்ல, மாசம் மாசம் 10-15 தேதிக்குள்ள தீட்டு துணியை ஒண்ணு போடுவிய, தேதி சித்திரை 20 ஆச்சு, அதான் கேட்டேன். பையன் யாரு?
நம்ம நாட்டாம பையன். இது உன் ஆத்தாக்கு தெரியுமா? தெரியாது. நான் அழுக்க விழுக்கிறேன், நீ அழுக்காய் வந்திருக்க. ஆமா, நாட்டாம பையன் என்ன சொல்லிச்சு? அவங்க அப்பா வெட்டிடுவேன்னு சொன்னாங்களாம். முதலையே வெட்டி இருந்தா நீ புள்ளதாச்சி ஆகாம இருந்திருப்ப. சரி விடு, சூனாப்பானா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பார்ப்போம். அந்த மரத்தடியில் உட்கார வைங்க. பாப்பா, உட்காரு. உன் பேர் என்ன? இளங்கோ. இளங்கோ, சத்தமா சொல்லு. இளங்கோ. இவங்க யாரு? அண்ணே, அண்ணி. உனக்கு அண்ணிய பிடிச்சிருக்கா? அதுக்கு எங்க என்ன பிடிச்சிருக்கு? அதுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. புது கல்யாணமா? ஆமாங்க. சொத்து சுகமெல்லாம் எப்படி? ஏகப்பட்டதுங்க. இந்த பையன் கூட பிறந்த தம்பி தானே? அப்பா ஒண்ணு, அம்மா ரெண்டு. அப்போ இந்த புள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கும். ஓட்டிட வேண்டியதுதான். இன்னும் இவனை விட்டு பேய் போகல. பேய் இவனை விட்டு போனதும் அனுப்பி வைக்கிறேன். மகமா, நீ பெரும்பெடுத்து அடிக்கிறப்ப பாக்குறவங்களுக்கு தப்பாத்தான் தெரியும். கோயிலுக்குள்ள தெய்வம் கல்லா இருக்கு, அதுவே ஊருக்குள்ள மகமாயியா இருக்கு. உன்னை அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல கண்ணு, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அடிச்சேன். நானும் 15-20 வருஷமா பேய் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் கண்ணு. ஆனா எனக்கு இந்த பேய் பிசாசு இதுலாம் நம்பிக்கையே இல்லை. இங்க பாரு கண்ணு, பேய் பிசாசெல்லாம் ஒரு மனப்பிராந்தி. பாவம், 50 வருஷம் ஒருத்த தான் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான், கடைசியில பேய் பிடிச்சிருக்கு இங்க பிடிச்சிட்டு விடுறாங்க. அந்த பேய் அவன் உழைக்கும் போது ஏன் பிடிக்கல? அம்மா பக்கம் புள்ள சேர்ந்துட்டா மருமகளுக்கு பேய் பிடிக்குது, பொண்டாட்டி பக்கம் புருஷன் சேர்ந்துட்டா
மாமியாருக்கு பேய் பிடிக்குது. அதே மாதிரிதான் கண்ணு. நீ இளையவ மகன் பாரு, மூத்தவ பிள்ளைக்கு பொண்டாட்டி வந்த உடனே உனக்கு பேய் பிடிச்சிருச்சு. அழாத கண்ணு, நான் ஆத்தா மாதிரி இத பாரு, சொல்றேன் இல்ல பேய் இல்ல பிசாசு இல்லைன்னு சொல்லி அப்பவே உன்னை அனுப்பி வச்சிருப்ப. அந்த பாதி பையன் இருக்கிறானே, உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உன்னை அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிவிடுவானேன்னுதான் உன்னை இங்கேயே படுக்க வச்சிருக்கேன். இத பாரு கண்ணு, உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆத்தாள உன் பெத்த ஆத்தாளா நினைச்சு இங்கேயே இருந்துக்க கண்ணு. சரிமா. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா பஞ்சாயத்துல தான் நிக்கணும். என்னப்ப இத போய் பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்க? யாரு அட, நீயே நியாயத்தை கேளு. நம்ம குள்ள கோவிந்தனுக்கு மொட்டை அடிச்சனா அவன் 10 வருஷமா வளர்த்த முடி, அத வச்சிருந்தா 10 or 20 வித்து இருக்கலாம். அத புல்லுன்னு நினைச்சு இது தின்னு தொலை. அவரோட ரூம் உள்ள போ. என்னல நீ வரமாட்டேன்னு நினைச்ச? வாழ உட்கார்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நடந்துச்சுனாத்தோடும் பொறுமையில ஒரு நாளைக்கு நான் உன்னை சாமி கும்பிட போறல. பாவம் விடாது, நீ செய்த பாவம் விடாது. பாவம் விடாது, நீ செய்த பாவம் விடாது. திருப்பதி மலை சென்று திருமொட்டை அடித்தாலும், பழனிமலை சென்று பஞ்சாமிர்தம் தின்றாலும், கங்கை ஆற்றுக்குள்ளே முங்கி முங்கி குளித்தாலும், பாவம் வீடாது, நீ செய்த பாவம் வீடாது. பாவம் வீடாது, நீ செய்த பாவம் வீடாது. கண்ணுதான்
வைக்கிறாமா, பாவமா, பைத்தியம், காசு போடுங்கம்மா. ஆமாமா போடுங்கம்மா. அம்மா 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 தாயி என்ன நாட்டாம நீங்களும் விளையாட்டுக்கு வர்றீங்களா? டேய் உனக்கு ரொம்ப துணுத்து போச்சுடா. என்ன இதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? போன மாசம் கரும்பு கொள்ளைக்குள்ள நீங்களும் முத்தம் கொண்டாட்டியும் ஓடி பிடிச்சு விளையாடுனீங்களே, அந்த நினைப்புல கேட்டுட்டேன். இல்ல இப்ப ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் விளையாடுவோம். என்ன காதுல செருப்ப காணும்? அது எங்கேயோ போனா கலட்டி போட்டேன். இது உங்க செருப்பு தானா பாருங்க. ஆமா கால போட்டுக்கங்க. ஆமா பஞ்சவர்ண வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? அது வந்து கம்பங்கொள்ளைக்கு களை வெட்டணுமா ஆள் சொல்ல போனேன். அது வீட்டுக்கு வெளியே இருந்தே கூப்பிட்டுருக்கலாமே. செருப்ப மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு களை வெட்ட கூப்பிடணுமாக்கும். உங்க மாதிரிதான் உங்க பையன் சுப்பிரமணி பூங்கோதைய களை வெட்ட கூப்பிட்டுட்டான். கோழி முட்டை கரு கூட்டினா தூக்கி எறிஞ்சிடலாம். குமரி பொண்ணாச்ச, இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். சொன்னா பஞ்சாயத்துல நிக்கணும். வேண்டாம், நான் பஞ்சாயத்தை நிக்கவே வேண்டாம். பூங்கோதைய என் மருமகளா ஏத்துக்கிறேன். சூடா போடா, நான் வர்றேன். டேய் இப்ப உங்களால ஓட முடியுமா முடியாதா? பத்து பைசாக்கெல்லாம் ஓட முடியாதுன்னா ஓட முடியாது. இப்ப நீங்க எல்லாம் ஓடல, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நீ உங்க அப்பா கிட்ட சொன்னா நானும் எங்க அப்பா கிட்ட சொல்வேன். என்ன சின்ன பசங்களை மிரட்டுறியா? நீயா? என்ன நீயா? என்ன உனக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே, இந்த ஊருக்கு வந்திருக்கிற பேய். பேய்னா பல்ல பேத்துருவேன். பல்ல கேட்டுடுவியா? நான் யார் தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுத, கத்திரிக்காய்க்கு காலும் கையும் முளைச்ச மாதிரி. முக்கால் பாவடைக்கு மூணு காசு தாவணி போட்டு நிக்குது. மரியாதையா பேசுடா, இல்லன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் கருத்துருவேன். பேசு டாவா? ஆமா டா. ஓஹோ சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்குவோம். நீ என்ன ஜெயிச்சா நீ என்ன நூறு தடவை டா போடு, நான் ஒன்ன ஜெயிச்சா நூறு தடவை டி போடுவேன். சரியா? ஓகே சேலஞ்ச். சேலஞ்ச் நல்லா புரிஞ்சுக்க. நம்ம ரெண்டு பேருக்கு ஓட்ட பந்தயம், நீ சைக்கிள் நான் காலு. தம்பி ஒரு கோடு போட்டு போ. ஒன் டூ த்ரீ. என்னடி தோத்துட்டியாடி? இதுவரைக்கும் சொன்னது ரெண்டு டி, இனிமே சொல்ல போறது மூணாவது டி. ஆம்பளை ஆம்பளை தாண்டி, பொம்பளை பொம்பளை தாண்டி, பேசுடி, இது நாலாவது டி. வாயாடி பாட்டி அம்மாடி எஞ்சோடி நீ தாண்டி, ஒன்ன நீராட்டி சீராட்டி தாலாட்டி தாலாட்டி அணைப்பேண்டி, கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வாட்டி, நம்ம தஞ்சாவூர் பேர் போல ஆடி, அடி ஆத்தாடி கூத்தாடி வந்தேன் பின்னாடி. வாயாடி பாட்டி அம்மாடி எஞ்சோடி நீ தாண்டி, ஒன்ன நீராட்டி சீராட்டி தாலாட்டி தாலாட்டி அணைப்பேண்டி. ஒரு தாவணி சிட்டே கண்ணாட்டி, ஒரு தாளம் அடிக்குதடி நாடி, அடி சூடாகி போச்சு என் பாடி, இந்த ஜாடிக்கு நான் தானே மூடி. ஒரு மத்தாப்பு சுந்தரிய தொட்டு தொட்டு கட்டி கடி வித்தார சங்கீதம் பாடி, ஏ குத்தார காதுக்கொரு ஊனமில்ல இனமில்ல கித்தாப்பு என்னோட ஏண்டி, அடிபட்டார குத்தாலும் வாய் மூடி போடி. வாயாடி வாட்டி அம்மாடி எஞ்சோடி நீ தாண்டி, ஒன்ன நீராட்டி சீராட்டி தாலாட்டி தாலாட்டி அணைக்கேண்டி.
வாட்டுச்சு வந்துச்சா சிப்பட நாயே. என்ன என்னாச்சு, என்ன கோபமா இருக்க சொல்லுல. குரங்கு அவங்க கிடக்க கம்மியாடுப்ப நீ வேலை படுபாய் போய் இப்படி போட்டு அடிச்சான தங்க மாதிரி உடம்பு வச்சிருக்கியா. அடாடா நீ கடிகார மேல அடாடாடா நீ தங்க செய்யனால இப்படி சொல்டா இப்படி சொல்லு. நான் பொல்லாதவன உன்ன நான் சாமி கும்பிட்டு உள்ளூர்காரனா இருந்தா இன்னும் சாமி கும்பிட்டு போல. நீ வெளியூர்காரன் என்ன பத்தி தெரிஞ்சுக்கல போயிரும்ல மீறி சத்தம் போட்ட நான் சாமி கும்பிட்டுவல. இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிட்ட என்ன பண்ணுவேன். அப்படி திமிரு பிடிச்சவ இருக்கிறதாலதான் ஊருக்குள்ள மழையும் பெய்யல அரிசி விலையும் ஏறி போச்சு. அவ திமிரும் அடங்கணும் ஊருக்குள்ள மழையும் பெய்யணும். அதுக்கு ஒண்ணு செய்யலாமா பவித்ரா குடும்பம் அதை கொடுத்துமா அவள மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு இங்க வாழ என்னல கொடும்பாய் கட்டுறியால சாமி கும்பிட்டுவால எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது.
அது எல்லாம் இழங்க. ஏய் ஒண்ணா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒண்ணுமில்ல முன்னுமில்ல பின்னுமில்ல பொங்குரு ராணி பொண்ணுமில்ல. இவ பொண்ணாக பிறந்தது பாவம் கண்ணில் பொங்குது பொங்குது கோபம் புது பட்டான கட்டான தேகம் அதை தொட்டார உண்டாகும் யோகம் புது பல்லாங்குழி ஒரு செல்ல கிளி நம்ம சுத்துது சுத்துது ஓரம் அட செல்ல முத்து எங்க நல்ல முத்து அதை பார்க்காம தட்டுங்களா தாளம் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல பின்னுமில்ல பொங்குரு ராணி பொண்ணுமில்ல. ஏல பூச்சி குழந்தை மாதிரி பண்ணல நாய் நாய் வாழி கொள்ளல இப்படி யார நாய் கொலைச்சோம் அப்படி கொள்ளல தரையில் நீச்சல் தரையில் நீச்சல் அப்படியா தான் குடும்ப விஷயம் வெளியில போ. என்னல சோறு தெரியல உண்ட சோறு தெரியல நீ தின்ன சோறு இப்ப வெளிய வரல என்னல கொடும்பாது கட்டுறியால நான் பெரும் பாவில மத்தம் அடிச்சா ஆத்தா கிட்ட குடிச்ச பாலுதான் வெளியே வரும்னு சொல்லுவாங்களே நான் அடிச்சா ஓ ஆத்தா கர்ப்பத்துல தின்ன சோறே வெளியே வரல உன்ன அன்னைக்கே சாமி கும்பிட்டு நீ விடுகண்ணா இந்த வில்லவராயன பத்தி இவனுக்கு தெரியாது கொல்லையில குழி வெட்டி இவனே உரமா போட்டு தென்னங்கண்ண நட்டுருவேன். அப்பா வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா. எந்திரில உன்னை தெருவிலேயே போட்டு மிதிச்சிருப்பேன். என் கௌரவத்து மேல நாலு பேர் கண்ணுபட்டா என் குலதெய்வம் இவன் கோச்சிக்கும். சரி சரி ரத்தத்தை தொடச்சுட்டு ஒழுங்கு மறுவாதையா ஊரு போய் சேரு. சொன்னா போனா கொஞ்சம் சாப்பிடுறது இந்த
ஆமா ரொம்ப நாளா எங்க இந்த பக்கம் ஆளையே காணோம். கொஞ்சம் பொறு சொல்றேன். ஆமா என்ன கேட்ட? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்னு கேட்டேன். அது ஒரு பெரிய கதை. திருப்பத்தூரா நம்ம பழனியோட பொண்ணு மதுரையும் பக்கத்து ஊரு சிதம்பரத்தோட பையன் விருதாச்சலமும் ரொம்ப நாளா சேர்ந்து பழகிருக்காங்க. இது மதுரையோட அப்பம் பழனிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மாமங்காரன் திருப்பதிக்கு சீக்கிரமா வந்து என் பொண்ணு மதுரைய கல்யாணம் பண்ணிக்கன்னு பழனி கடிதாச்சு போட்டுட்டான். காதலிச்சு விருதாச்சலம் சும்மா இருப்பானா? உடனே மதுரையை கூட்டிட்டு பழனிக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிட்டான். மதுரையை காணல என்ன உடனே மாமங்காரன் திருப்பதி திருப்பதிக்கு தான் போயிருப்பாங்களோன்னு நினைச்சு பழனிய கூட்டிட்டு திருப்பதிக்கு போயிட்டான். அங்க இல்ல என்ன உடனே நேரா விருதாச்சலம் அப்பன் சிதம்பரத்தை வந்து பார்த்து விஷயத்தை சொல்ல, சிதம்பரம் ஐயையோ இதெல்லாம் எனக்கு தெரியாதே, வாங்க எல்லாருமா சேர்ந்து தேடுவோம்னு சொல்லி சிதம்பரம் பழனி திருப்பதி மூணு பேரும் சிதம்பரத்துல இருக்கிற விருதாச்சல அண்ணன் மருதமலைய கூட்டிக்கிட்டு மதுரையும் விருதாச்சலமும் மருதமலையில குடும்பம் நடத்தும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க. விவகாரம் என்ன உடனே நான் போனா அதுக்குள்ள மதுரையும் விருதாச்சலமும் பிள்ளைய பெத்துக்கிட்டு டெல்லின்னு பேர் வச்சிட்டாங்க. சரி சரி உங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன். நான் நாய்தாமா, நான் அது மாதிரி நடு ரோட்ல எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன். மரியாதையா மங்களகரமா பாய் போட்டு இத பாரு. பாய் பிடிக்கலன்னா சொல்லிடு, கட்டுல கட்டுல போட்டுக்கலாம். எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பாட கட்டி சொல்ற, அதுல வந்து படு. அடியாத்தி பட்டணத்துக்காரங்களும் இப்படித்தான் அலைவாக போல இருக்கு. அப்போ ஊருக்குள்ள ஒரு புது கதை நடக்குதுன்னு சொல்லு. அப்போ அதுல முட்டி மோதிக்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆரம்பத்துல அப்படிதான் புள்ள முட்டி மோதிக்கும், அப்புறம் முட்டி மோதுறதுக்கு எப்படா தனியா இடம் கிடைக்கும்னு அலையும். அந்த ரெண்டு மனசு ஒண்ணு சேருங்கிற உரசுனாதான் புள்ள நெருப்பு வரும். அதுங்க உரசி உரசி நெருப்பு பிடிச்சி திகு திகுன்னு எரிய போகுது பாரு. அன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அந்த வில்லவராயம் பஞ்சாயத்துலதான் நிக்கணும். ஏனே பொட்டு குமரன் சாமி, இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. ஆமா எப்ப பார்த்தாலும் பழிச்சுருக்கு, எப்படில ஊர் அழுக்க கழுவுறவ உள்ளுக்குள்ள அழுக்க வச்சுக்க முடியுமா? நடு வீடு வரைக்கும் நம்பி விடுறாங்கன்னா அழுக்கு மனசுலயும் இல்ல உடம்புலயும் இல்லங்கறதுனாலதான். இல்ல என் சட்ட துணிக்கு குறி போடுற, என் பொண்டாட்டி சீல துணிக்கு குறி போடுற, என் பொண்ணு பாவாட துணி குறி போடுற, உனக்கு ஒரு குறி போடலாம்னு பாக்குறேன். அப்பதானே நீ இன்னொரு துணின்னு தெரியல. சாமி என்ன சொல்றீங்க? இலைய ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கால? அடுத்த வாட்டி வெள்ளைக்கு துணி போடுறப்ப உள்ள இருக்கிற மனசையும் சேர்த்து போடுங்க, துவச்சு சுத்தம் பண்ணி தரேன் சாமி. என்னடி பாம்பளைய லட்சணமா முடிஞ்ச இன்னைக்கு என்ன ஜெயிச்சு பாருடா. உன்னை ஜெயிக்கிறதுக்காக தாண்டி தானே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதே பந்தயம் வரியா? நாரடி 1 2 3
முடியலனா ஒழுங்கா மரியாதையா மன்னிப்பு கேளு. ஏன் சைக்கிளை புடிச்சு நின்ற? இன்னைக்கு உன்னை ஜெயிக்க தாண்டி போறேன். ஆனா வேற மாதிரி. என்ன செஞ்சாலும் உங்க அப்பன் கிட்ட போய் சொல்லுவிய. இன்னைக்கு நான் உன்னை கெடுக்க போறேன். இதையும் உங்க அப்பன் கிட்ட போய் சொல்லுடி. அந்த துப்பாக்கிய கொண்டு வால. என்னி போடுற? என்னல என்னாச்சுல? நானும் கொஞ்சம் வெக்கப்படணும். அப்படி பண்றியா?
கண்ணு ரெண்டில் தொட்டு இழுத்த மலரே, வெள்ளி கொலுசு மணியில் மன தள்ளி முடிச்ச அழகே. வளையாத நின்று ஒண்ணு வளர்த்தது வளர்ச்சி, அதனால கொஞ்சம் இழக்கி அனக்காயில் அடம்புக்கு துணை கேட்டு தானே கனவோடு வந்து கொடுத்து. வழி பாதையில கண்டெடுத்த அணிமுத்து நான் பிடிச்ச நாமம் அவரா, மனசுக்குள்ள நட்டு வச்ச காதல் செய்தான். செஞ்ச புள்ள கடிவாளம் கட்டிக்கிட்டு மடி மீது விழுந்ததம்மா, அதிகார நெஞ்சிக்குள்ள கனிவான அன்பு ஒண்ணு மெதுவாக கலந்ததம்மா. சரிபாதி சேர்த்து ஒரு ஜாதியாக புது காதல் மலர்ததம்மா. இந்த வம்பு கிளிதா ஒரு அன்பு கனியா கை மீது கனிஞ்சதம்மா. காற்று வழி பாதையில கண்டெடுத்த அணிமுத்து நான் பிடிச்ச மாமம் அவன்தான், மனசுக்குள்ள நட்டு வச்சான் காதல் செடிதான். அடிமுத்தம்மா புது வெக்கமா, அடிமுத்தம்மா முத்தம்மா வெக்கம் வந்த காரணத்தை சொல்லு சொல்லு ஒட்டு மொத்தமா. காற்று வழி பாதையில கண்டெடுத்த அணிமுத்து நான் பிடிச்ச மாமம் அவன்தான், மனசுக்குள்ள நட்டு வச்சான் காதல் செடிதான். ஐயா நீங்க போட்டா வெத்தல என்ன இப்படி சிவச்சது? இல்ல இந்த வில்லவராய வாய்க்குள்ள போனா வெத்தல கூட பயப்படும்ல. ஐயா நான் அன்னைக்கே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்னல? ஊருக்குள்ள புதுசா வந்திருக்குல்ல வாத்திச்சு, அது உங்களை பத்தி கேட்டுச்சு. யாரும் என்ன கேட்ட? எனக்கு என்னல? எனக்கு இந்த பொம்பளை பிடிக்காம தெரியுமில்ல, எனக்கு இந்த பொம்பளை பிடிக்காதுல்ல. சரியா பூச்சி என்னத்தா அந்த வெத்தலை தட்ட கொண்டா? வெள்ளர் போட்டு கொடுத்துருப்பேன், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, சீக்கிரமா போனோம். கொஞ்சம் போய் இட்லி அடிச்சு தரேன். இல்ல தூத்தி நேரமாவது பழைய சரி சாப்பிட்டு போறேன். பவித்ரா காதல் பிரியாமா? இல்லையே, நான் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு காதல் வரணும்னு ஆசைப்படுறவனா? இப்ப சொல்லு. இல்லவராயோட பொண்ணு பச்சை தண்ணியில குளிக்க மாட்டா, பழைய சோறு சாப்பிட மாட்டா. இது ரெண்டையும் நீ செய்யறேன்னா அது காதலை தவிர வேற எதுவுமே இல்லை. பவித்ரா நான் மனசுல ஒருத்தனையும் கழுத்துல ஒருத்தனையும் சுமந்துகிட்டு படுற வேதனை எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நீயும் வேதனைப்படக்கூடாதுங்கிற ஆசையில தான் சொல்றேன். காதலிச்சவனோட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ முடியும்னா காதலி. இன்னொரு சாரதா இந்த வீட்டுல உருவாக்க வேணாமா? இறங்கோ. இல்லப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாப்பா. எங்க ஐயா உன் பாட்டை கேட்கணுமா, உன்னை கூட்டிட்டு சொன்னாரு. பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது, பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது. திருப்பதி மலை சென்று திருமொழி
கோட்டை அடித்தாலும் பழனிமலை சென்று பஞ்சாமிர்தம் தின்றாலும் கங்கை ஆற்றுக்குள்ளே முங்கி முங்கி குளித்தாலும் பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது ஆகாது பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது விளங்காத சொந்தமடா தாரம் என்பதுவோ தலைவிதியால் வந்ததடா பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது திருப்பதி மலை சென்று திருமொட்டை அடித்தாலும் பழனிமலை சென்று பஞ்சாமிர்தம் தின்றாலும் கங்கை ஆற்றுக்குள்ளே முங்கி முங்கி குளித்தாலும் பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது பாவம் வீடாது நீ செய்த பாவம் வீடாது முதல் பாடம் ஆரம்பிக்க முதல் பாடம் முத்தம் கொடுக்கிறது உன்கிட்ட முத்தம் வாங்காம விடமாட்டேன் படம் பாத்தியா அதுல கமலஹாசன் ரேகாவும் நம்மள மாதிரியே காதலிப்பாங்களா அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி முடிவு பண்ணி ஒரு பெரிய மலை உச்சிக்கு வருவாங்க அப்புறம் கீழே ஓன அறிவு சத்தம் ஐயோ நினைக்கவே பயமா இருக்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால கமலஹாசன் ரேகாவை இப்படியே பிடிப்பாரு அப்புறம் ரேகா இப்படியே பிடிக்கும் அப்புறம் அப்படியே கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து வந்து இப்படி பண்ணுவாரு நீ என்ன பண்ற ஓடி போய் தினம் நிக்கிற ஆட்டங்கள்ல போய் நில்லுல
நாங்க வரேன், வந்து என்ன பண்ணணும் சொல்றேன். போல கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடி நீள் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட. பொண்ணு காதலிச்சிட்டான்னு வந்து சொன்ன உனக்கே எவ்வளவு பெரிய தண்டனா? காதலிச்சவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனு நீ மேல இருந்து பாருல. உனக்கு யாரோட தைரியம் கொடுத்தது? போடா வெளிய. உட்கார் உங்க அப்பா உன்ன பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போறாருமா? நீ ஏதாவது சொல்லி தன்னோட கௌரவம் கலங்கப்பட்டுருமோன்னுதா அவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. சரி வா உள்ள போலாம். இல்ல சித்தி, நான் படிச்சுட்டு வந்து தூங்குறேன். இனிமே எப்படிமா படிப்பு வரும்? சரி சரி வா உள்ள போலாம். பவித்ரா, என் மான மரியாதையை கொஞ்சம் காப்பாத்தல. நீ எனக்கு ஒரே பொண்ணுல உன் பேர்ல மாந்தோப்பு வச்சிருக்கேன், புளியந்தோப்பு வச்சிருக்கேன், தென்னந்தோப்பு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன், பேங்க்ல பணம் வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன விட சுத்தப்பட்டல வசதிக்காரன் உனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன். ஆனா நீ பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்ல போலாமா? பவித்ர கண்ணு, இனிமே நான் தான் கார்ல உன்னை பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு வருவேன். என்னல சரி வாழ இல்ல இறங்கோ இங்க வாழ. ஏல
நானும் உன் வயசை கடந்துதானே வந்திருக்கேன். உன்ன மாதிரிதான் சின்ன வயசுல கசமுசன்னு பொண்ணுங்களை கிண்டல் பண்றதும் இந்த வாடி போடின்னு சொல்றதும் இதெல்லாம் சகஜம். பவித்ரா கண்ணு மாதிரி, இளங்கோ கண்ணு நீ என் புள்ள மாதிரி, இது உன் தங்கச்சி மாதிரி. பவித்ரா கண்ணு கும்பிட்டுக்கல அண்ணன. கும்பிடுல தங்கச்சி கும்பிடுதுல, பதில் உனக்கு சொல்லல. உன்னை அடிச்சது போனது இதெல்லாம் மனசுல வச்சுக்காதல. என்னல நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், நீயும் எதையும் மனசுல வச்சுக்காத. நீ போல, நீ போல. உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். வரட்டுமா? என்ன ஒரு மாதிரியா வர்ற? ஒண்ணும் இல்ல, சும்மா. பெரிய மனுஷன் கூட எல்லாம் பழக்கம் வச்சிருக்க. சும்மா தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நீ வா, உனக்கு ஒரு வழி பண்ற. வா. காதல் நீதி இது. ஓ
சொல்ல பேசும் கிளியே, மெல்ல மெல்ல பாடும் குயிலே. சொல்ல சொல்ல பேசும் கிளியே, மெல்ல மெல்ல பாடும் குயிலே. வைத்த கர பூங்காட்டே, வாசம் சிந்தும் தேம்பாட்டே. வைத்த கர பூங்காட்டே, வாசம் சிந்தும் தேம்பாட்டே. தாயி கொஞ்சம் சோப்பு கொடுங்க தாயி. சாமி, நான் யாருக்கும் சோப்பே போடுறதில்ல. சோப்பு போட்டு சவரம் பண்றதுக்குன்னு ஒரு முகம் இருக்கு, அதுல உங்க முகமும் ஒண்ணு. சாமி சாமி, பொண்ணுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா சாமி? இந்த வருஷம் நானே அவ படிப்பை முடிச்சிடலான் இருக்கேன் சூனாப்பானா. சாமி, கல்யாணம் காட்சி பண்ண போறீங்களா? அதுக்காக நான் படிப்பே நிறுத்துறேன், இந்த வருஷம் முடிச்சிட வேண்டியதான். எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணுங்க சாமி. ஏலே, நீ மாமனா மச்சானா, உனக்கு எதுக்கு சொல்லும்? கல்யாணத்தன்னைக்கு வெளியூர் போயிட்டேன்னா முகத்துல தாடியோட நிப்பீங்க, எனக்கு கஷ்டமா போயிடும் சாமி. சாமி சொல்லு. ஒண்ணு இல்ல சாமி. சொல்லுல, சொன்னா பஞ்சாயத்துல நிக்கணும். பஞ்சாயத்தா? சொல்லு என்ன. வந்து இந்த உங்க பொண்ணையும் மகமாயி வீட்டுல இருக்கிற இளங்கோ பயலையும் பயலையும் ராத்திரி கனவுல பார்த்தேன். ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி கட்டி பிடிச்சி. வேணாம் சாமி, அதுக்கு மேல வேணாம் சாமி. உள்ள வால. கனவு சொன்னியா இல்ல கண்டத சொன்னியால? கனவு தான் சாமி. அழுவாத சிரில, சிரிச்சுக்கிட்ட போ. என்ன சிரிச்சுக்கிட்டே வெளிய போன்னு சொன்னாம்ல இந்த சூனாப்பானாவுக்கா இந்த நிலைமை? ஐயோ அம்மா, அவனை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அப்பு. அம்மா, அவனை விட மாட்டேன். அந்த வில்லவராயனை பஞ்சாயத்துல நிறுத்தாம விடவே மாட்டேன். புள்ள, நீ அந்த பொண்ணையும் பையனையும் பார்த்து பேசு, அதுக்கு ரெண்டு பேரையும் சந்திக்க வை. அதுக்கு ரெண்டும் கலந்துருச்சுன்னா குட்டைய குழப்பிடுவேன் அம்மா. என் உடம்பு வலிக்கிற மாதிரி அவன் மனசும் வலிக்கணும். அப்பதான் புள்ள என் ஆத்மா சாந்தி அடையும். நீங்க அப்பன் துணியெல்லாம் வெள்ளாவில வச்சிடாத திட்டு. உங்க அப்பனையே வெள்ளாவில வைக்கணும், அம்புட்டு அழுக்கு. துணிய வச்சா குறைஞ்சு போகுதாக்கும். ஒன்னு ரெண்டு மூணு. ஏன் ஆத்தா, இப்பெல்லாம் அந்த பிள்ளைய பாக்குறதே இல்லையாக்கும். எந்த பிள்ளை? அடி ஆத்தி, ஆத்தங்கரை குளத்தங்கரை வயக்காடு வரப்பு மேடுன்னு சுத்திப்பிட்டு எந்த பிள்ளைன்னு கேக்குறியே? இது அந்த சாமிக்கு அடுக்குமா ஆத்தா? என்ன ஆத்தா கண்ணீரு? கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளையோட உருவம் உருப்புதாக்கும். எங்க அப்ப இங்க ரெண்டு பேரையும் பார்க்க விட மாட்டேங்குது, பேச விட மாட்டேங்குது. பொட்டச்சு நினைச்சா அப்பனை என்ன ஆண்டவனையும் ஏமாத்திரலாம். நான் வேணா அந்த புள்ளைய கோயில கூட்டிட்டு வரேன், நீயும் வரையா பார்த்து பேசிக்கலாம். என்னத்தை யோசிக்கிற? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், வரியா? வரே. அந்த புள்ள உள்ள உனக்கா காத்துட்டு இருக்க போ. என்ன எங்க நிக்கிற சாமி? நீங்களா? ஏல இந்த கத்த கத்துற, பக்கத்துல இருக்கேன், கொஞ்சம் மெதுவா பேசு. ஆமா, என்ன இந்த பக்கம்? சும்மாதா. நீங்க போங்க சாமி. ஏல இந்த இடத்த வரட்ட? பொம்பளை ஆத்திர அவசரத்துக்கு தனியா ஒதுங்கி இருக்கல. ஐயோ, இந்த இடத்துலயா? அப்பா போமாட்டே போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த மாதிரி வெளியே போயிடுறேன். அன்னைக்கே கேட்டேன்,
என்னமோ மனசு வெள்ள சுத்தம் அப்படின்ன. இன்னைக்கு கேக்குறேன், உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏல பவித்ரா, என்ன இந்த பக்கம் சும்மா சாமி கும்பிட? சார் நீ போல, நீ போல. ஏல போட்டு என்ன, நீ சரியாவே துவைக்க மாட்டேங்கிற, வெள்ளைய சட்டை வெள்ளைய இல்ல, என்ன நீ என்ன தண்ணி பண்ணு? போயிடுச்சு. அப்பால பால இல்ல, இங்க பேசுவோம். பால என்ன யோசிக்கிற? பால உள்ள போய் பேசுவோம். வேணா சாமி, இங்க பேசுவோம். வால சும்மா. என்ன தலையில வெள்ளி கம்பி எல்லாம் ஓடி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, இந்த பித்தனர் அந்த வெள்ளிய உருக்கி காய்ச்சி அது அது வந்து எடுத்துக்கல, என்ன வேணாலும் எடுத்துக்கல, கட்டிக்கல. விருப்பம் இருந்தா ஊருக்கு தெரியாம தாலி கட்டுறேன், கட்டிக்கல. இல்ல ராத்திரிக்கு ராத்திரி வர கட்டிக்கல. என்னால கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லல. அப்பால எனக்கு மட்டும் சம்மதிச்சுன்னா நீ ஊர் அழுக்க எடுக்க வேணாம், நூல் புடவை கட்ட வேணாம், கஷ்டப்பட வேணாம், பட்டு புடவை எடுத்துருவேன். அப்புறம் இல்ல யாருல பொண்ணு புதுசா இருக்கு, தலையில முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு இல்ல நில்லுல. நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் சுப்புலட்சுமி வீட்டுக்கு வந்த விருந்தாளி. சுப்புலட்சுமி வீட்டுக்கு வந்த விருந்தாளியா? அப்பால உன்னை சாமி கும்பிட்டு வேண்டியதால, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடி நீல் நோக்க, உன்னை காக்க வேணாம். என்ன உனக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல. மாத்தாயே உக்காரு, ஏது இம்புட்டு தூரம்? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் தாயி, உன் முகம் வாடி கிடக்கு. நீ வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை கூட காணுமே, அது ஏன் தாயி? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. செத்த வீட்டுல விளக்கு ஏத்துனா அழுதுதான் தீரணும், அது அவங்கவங்க தலையெழுத்து. சொல்லு தாயி, சொல்லுமா? ஆமால ஆமா, நான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக தான் உன் காதலை பிரிச்சு உன்னை காசுக்கு வாங்கினேன். இந்த ஊர்ல எனக்குள்ள அந்தஸ்து கௌரவத்தை பத்தி உனக்கு தெரியாதுல. இந்த ஊருக்குள்ள என்ன கேட்டு தாண்டி தாலி கட்டுவானுங்க, என்ன கேட்டு தாண்டி பாடையும் கட்டுவாங்க. கோயிலுக்கு போய் கும்புறவன் கூட வில்லவராயன்னு தான் வாய துறப்பான். ஆனா நீ உன்னை தொட்டா வீதியில நின்னுகிட்டு வில்லவராயன் பொண்டாட்டி இன்னொருத்தனை காதலிச்சவன் சொல்லுவேன்னு மிரட்டுற. இன்னைக்கு சொல்றேன் டி, நீயா என்ன தேடி என்னைக்கு வரியோ அன்னைக்கு தாண்டி நமக்கு மொத ராத்திரி. யார் நீ? பைத்தியம். பைத்தியம் உருக்கு சத்தத்தை கேட்டு பரவசப்படாது, கடந்து போனதை நினைச்சு கண்ணீர் விடாது. இந்த பக்கம் சும்மாதான். ஏ சாரா, உனக்கு நான் சொல்லவே இல்லைல்ல, இளங்கோவ நானும் ரொம்ப தோஸ்த் ஆயிட்டோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்புறம் நான் என்னமோ சொல்லிட்டு வந்தேனே, நம்ம பவித்ராவுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. ஏ பவித்ரா மாப்பிள்ளை நீ பாக்கணும்ல, வாழ வாழ போலாம் வா. இதால மாப்பிள்ளை வீடு, வா இறங்கு. பவித்ரா எங்க உள்ள இருக்கா? உள்ள இருக்காளா? அம்மா பவித்ரா கண்ணு. என்னப்பா இங்க வாழ? பவித்ரா கண்ணு, உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுல, நீ போ
நீ சாப்பிடல, சாப்பிடு கொஞ்சம் போற. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. என் பொண்ணி சேர்த்துதான் சொல்றேன், ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த வில்லவராய கொலகாரனா மாறிடுவான். நான் கொலகாரனா மாறது நியாயமால? நீயே சொல்லல, என் கண்ணுல கண்ணீர் வரலாமால? நான் பாவம்ல? ஏலே, என் பொண்ணுக்கு நீ அண்ணன் மாதிரில. இந்த அப்பனுக்காக என் பொண்ண நோட்டம் பார்த்து சொல்லல. என்னல சாப்பிடல, சாப்பிடு. என்ன சாப்பிடாம கை கழுவிட்டீங்க? இதுக்கு மேல சாப்பிடறோம் மனுஷனால. காதலை வாழ வை
கசங்குதொரு முல்லைப்பூ நின்றது ஆசையின் திருஷ்டித்து ஒரு மல்லிகை பந்தலும் மெல்லிய தென்றலும் மந்திரம் பாடியது ஒரு மன்மத பூவினில் வெண்பனி காத்து சந்தனம் பூசியது சீக்கிரமா ஒரு நாள் குறிச்சிருங்க தாயி முடிச்சிருவோம் ஏதோ வந்தா கல்யாணம்னா நாளை குறிச்சா நல்லவனா இருக்க விட மாட்டாளுங்க போல இருக்க என்ன பண்ணலாம் ஒன்னு பண்ணலாம் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடி நீள் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட Hey!
ஐயோ அத்தா, ஐயோ அத்தா, அத்தா 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 தாய, யார் கொன்னது? அட படுவாதீங்களா, நாசமா போவோம், நல்லா இருப்பானுங்களா? இளங்கோ கண்ணு அனாதையா போயிட்டே அத்தா அத்தா அழாதலே 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 ஐயோ அத்தா. என் ஆத்தாவை யாருல கொண்டது? என் தாய யாருல கொண்டது? சொல்லுடா சொல்லு. ஆத்தாவை யாருல கொண்டது? என் தாய யாருல கொண்டது? சொல்லுடா தாய யாருல கொண்டது? தாய யாருல கொண்டது? தாய யாருல கொண்டது? தாய யாருல கொண்டது? என் தாய யாருல கொண்டது? என் தாய யாருல கொண்டது? ஏழை இங்க வாழ பாவி பயன மவனே, சொல்லுற என் தாய யாருல கொண்டா? உன்னை கையெடுத்து கும்புறல, சொல்லுற சொல்லுற பாவி. இன்னையும் இளங்கோவி ஆனாதே விட்டு போயிட்டாளே தாய், தெய்வம் மாதிரி இல்ல. ஐயோ போயிட்டாள போயிட்டாள, ஐயோ ஐயோ போயிட்டாள. அப்படி பாக்குற, அடுத்து யார சாமி கும்பிட போறீங்களோன்னு பாக்குறேன். குலதெய்வத்தை கும்பிடுறது தப்பால? குலதெய்வம் தான் பலிக்கு ஆடு கேக்கும் மாடு கேக்கும், ஆனா உங்க குலதெய்வம் மனுஷன் கேக்குது. ஐயோ என்னல புத்தி பிசகி போச்சால? தப்பு தப்பா பேசியல, உங்க புத்தி தான் பிசகி போச்சு. பொண்ணு காதலிக்கிறது கௌரவ குறைச்சல, உங்க பொண்ணு கட்டுப்படுத்துங்க, கண்டவங்கள பலி ஆக்காதீங்க. என்னல நடிக்கிறியால, வித்தார கல்லில நீ அமுக்கலில நீ. உன்னை காதலிச்சவங்கிட்டே இருந்து பிரிச்சேங்கிறதுனால என் பொண்ண காதலிக்க வச்சு எங்கிட்டே பிரிக்கலான்னு பாக்குறியால? நீ புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு நீ எனக்கு தெரியல, ஆனா எப்ப கொத்து வேணதால தெரியல. அதுக்குள்ள உன் பல்ல, உன் பல்ல நான் புடுங்குறோம்ல. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. நானும் சாமி கும்பிட்டுருவேன் தோட்டல விசத்தை வச்சு. சொல்லுங்க தாயி, அந்த சின்ன சிறுசுகளை ஒன்னு சேர்க்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். நாலு பேருக்கு தெரியாம நாமளே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு தாலை கட்டி கூட்டிட்டு வந்துடலாம். அப்ப மட்டும் அந்த ஆள் அவங்க சேர்ந்து வாழ விட்டுருவார. வேற என்ன செய்யணும் சொல்லுங்க தாயி. வழக்கமா நீ பண்றதுதான், என்ன யோசிக்கிற? பஞ்சாயத்துல நிறுத்துரு தாயி. வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சப்பவே அந்த ஆளை பஞ்சாயத்துல நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உங்க முகத்துக்காக விட்டேன். ஏன்னா நான் வாய திறந்தா அதுல உங்க மரியாதையும் அடங்கி இருக்கு தாயி. தப்பில்லப்பா, எங்க குடும்ப ரகசியத்தை நான் சொல்றேன். நான் சொல்றதே இல்ல, ஊருக்குள்ள போய் சொல்லுங்க. வேண்டாம் தாயி, நான் சொல்ல மாட்டேன் தாயி, நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்.
விட்டு நடப்பு சுத்தம் இல்ல, சத்தியம்மா சுத்தம் இல்ல, நல்ல மனசுல குத்தம் இல்ல, ஒரு சனத்துக்கும் வெட்கம் இல்ல. நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அடுத்த வீட்டமே இறான்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். காதலத்தான் முள்ளு கம்பி தடுக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஆசைப்பட்ட ரெண்டு கிளிக்கு அண்ணன் தங்க உறவ வச்சு அப்ப செஞ்ச சதிய பத்தி நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். போட்டு சொல்லி புத்தா முத்தமிக்கு குத்தா வரோ நான் சொல்ல மாட்டேன், பத்து பேரு மத்தியில சத்தம் போட்டு சொல்லி புத்தா முத்தமிக்கு குத்தா வரோ நான் சொல்ல மாட்டேன், பொத்தி பொத்தி வெச்சதெல்லாம் மொத்தமாக வெடிக்கும் அப்பா சத்தியமாயிப்போ அதே நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் 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 நான் சொல்ல மாட்டேன். நாட்டு நடப்பு சுத்தம் இல்ல, சத்தியமா சுத்தம் இல்ல, நல்ல மனசுல குத்தம் இல்ல, உருதனத்துக்கும் வெக்கம் இல்ல, நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல தெரியாம இந்த பிள்ளைங்களை அனுப்பி வச்சு அவங்கள மாலையும் கழுத்துமாக்கி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியாத்தா, நீங்க ஊருக்கு போறதுக்கு ஒரு வழியை பாருங்க. இதுதான் என் கையால நீங்க சாப்பிடுற கடைசி சாப்பாடு. நானும் சாமி கும்பிட்டுருவேன். தோத்துல விஷம் வச்சு சாப்பாட்டுல விஷம் வச்சால என்ன கொல்ல போறியால? நான் அவனுக்கு தாலி கேட்ட புருஷால மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருந்தா நியாய தர்மம் பாக்கலாம். ஆனா அப்ப நான் மிருகமால ஏன் தெய்வம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? என்னல தெய்வங்கிற? அப்ப தோத்துல விஷம் வச்சுட்டியால என்ன கொண்டுட்டு என் படத்துக்கு மாலை போட போறியால? என்ன தெய்வங்கிற? உங்களை கொல்லணும்னா எப்பவும் செஞ்சிருப்பேன். அப்புறம் இப்ப ஏன் சோத்துல விஷம் வச்ச? இந்த சோத்துல விஷம் இல்ல, எனக்கு நீங்க தான் விஷமா தெரியுறீங்க. ஒரு அயோக்கியனுக்கு வாக்கப்பட்டதா தான் நினைச்சேன், ஆனா ஒரு குலகாரனுக்கு வாக்கப்பட்டிருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னல இப்படி பேசுற? ஆயிரம் தான் இருந்தாலும் உன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன். நீ என் பொண்டாட்டில. எங்க இன்னொரு தரம் சொல்லுங்க. நீ என் பொண்டாட்டில. ஒரு அவசாரிய பொண்டாட்டியும் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நில்லுல. சரியில்ல, நீ ஊருக்கு போல. இந்த வில்லவரா எனக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்குல்ல, அதை காப்பாத்துறதுக்கு ஒரு புள்ள பெத்து கொடுத்துட்டு போல. Thank you.
என்னங்கய்யா விசேஷம்? ஒண்ணும் இல்லல, இந்த வில்லவராயனுக்கு ஒரு குட்டி வில்லவராயன் பிறக்க போறான். அதான் பிச்சைக்காரங்க எல்லாம் சக்கர பொங்கல் போடணும்னு பொண்டாட்டி ஆசைப்பட்டா சரின்னு போட விட்டேன். கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஏன் சித்தி என்கிட்ட மறைச்சீங்க? இது உண்மையான கர்ப்பம் இல்ல, பொய் கர்ப்பம். புரியல? காரணம் இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போனா உங்க அப்பனோட கௌரவத்துக்கு குறைச்சல். அதனாலதான் நான் கர்ப்பத்தோட போறேன். உங்க அப்பனோட கௌரவத்தை கலைச்சிட முடியும், ஆனா உங்க காதல் கலைஞ்சு போயிடும். நம்ம திட்டப்படி நீயும் இளங்கவும் வந்து சேர்ந்துருங்க. உங்களை வாழ வைக்க நான் காத்துட்டு இருப்பேன். என்ன சாரதா, என்ன புள்ளதாஜினி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ஏண்ட கூடல? வாழ வாழ, நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்க அழுவாதல சித்தி எங்களை போறா, புள்ள பெத்துக்கு தானே போறா. நீ வாழ மெதுவா மெதுவா. என்ன பாக்குற, உனக்கு எனக்கு உள்ள சங்காத்தம் இந்த ஊர் எல்லையோட முடிஞ்சு போச்சு. இப்படியே பொடி நடைய 4 கிலோமீட்டர் போனா பஸ் ஸ்டாண்ட் வரும், ஊரு போய் சேரல. ஊருக்கு போன உடனே நீ செத்து போயிட்டான்னு ஒரு தந்தி அடி. ஏன்னா 4 பேர் உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா என் கௌரவம் போயிடும்ல. அதான் போல. நல்ல வேலை என் வயிற்றுல ஒரு குட்டி வில்லவராய உண்டாகல. அப்படி உண்டா இருந்தாலும் அவனை நான் கருவறையே கலைச்சிருப்பேன். என்னல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னல அது ரொம்ப பிடிச்சிருக்கல. அப்ப வீட்டு கதவை தட்டுறது? நான் யார் வீட்டு கதவையும் தட்டி பழக்கம் இல்ல. இஷ்டம் இருந்தா என் வீட்டு கதவை தட்டு. எனக்கும் யார் வீட்டு கதவையும் தட்டி பழக்கம் இல்ல. விருப்பம் இருந்தா என் வீட்டு கதவை தட்டுங்க. அப்படின்னா உனக்காக இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு கதவை தட்டுறேன். எப்படி அந்த விலவராயன் வீட்டை விட்டு கிளம்புவான்? அவன் கிளம்பினதும் நீங்க ரெண்டு பேரும் போய் சாரதாமா கிட்ட சேர்ந்துருங்க. அந்த மவராசி உங்களை எப்படி வாழ வைப்பா? கொஞ்சம் தாமதிச்சாலும் நம்ம திட்டம் வீணா போயிடும். ஜாக்கிரத. என்றால்
பவித்ரா, கதவு பூட்டிருக்கு. இளங்கோ பின்பக்கமா வாங்க. சரி. முன்னதலீலையை வென்றார் உண்டோ இன்னைக்கு துல. பொட்டு உன்னை பாற பொட்டு இன்னைக்கு ஒன்னுதொழில் வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உட்காருங்க. நான் கூட தான் நீ கிடப்பேன்னு எதிர்பார்க்கல. அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்நேரம் கட்டில் மெத்த அப்புறம் அந்த டிவி எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். கொஞ்சம் தள்ளி நின்று பவித்ரா, அதான் உடச்சறேன். என்னாச்சு? ஏன் அழுகுற? ஆனந்த கண்ணீர். என்ன அந்த அளவு பிடிச்சிருக்கால? உங்களை பிடிக்கல. நீங்க எந்த காதல் நிறைவேறக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த காதல நான் நிறைவேற்றிட்டேன். என்ன சொல்ற? இந்நேரம் பவித்ராவும் இளங்கவும் இந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. ஓ
Thank you.
இனிமே என்னைக்குமே என் பொண்ணோட ஒண்ணு சேர முடியாதுல. சர்வ மங்களமாரிகளே சிவே சர்வார்த்த சாதகே சரங்கேத்து அம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே த்வஞ்சீவ சரதாம்சதம். பௌத்த